வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நீக்குவதற்கான எளிய வழிமுறைகள். இந்த மாதிரி ஒரு சின்ன அகலமான பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி விட்டு அதில் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான பூவை போட்டு உங்கள் ஹாலில் என்ட்ரன்ஸில் வைங்க, இல்லை ஹாலில் ஓரத்தில் வைக்கலாம், இல்லை வீட்டு வாசலில் கூட ஓரமாக வெளியே வைக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மன அமைதி இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். டெய்லி செய்யலைன்னா கூட செவ்வாய் வெள்ளி கூட இந்த மாதிரி பண்ணலாம். நோய் நொடி நீங்கள் வரவுக்கு மீறின செலவுகள் இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு, கண் திஷ்டி போக்குறதுக்கு, எப்போ பாரு சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருந்ததுன்னா அதுக்குரிய ஒரு சின்ன வழிமுறை தான் இது. செஞ்சு பாருங்கள். பிளாஸ்டிக் பவுலில் கூட இந்த மாதிரி தண்ணி நிரப்பி பூ போட்டு வைக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், மனசுக்கு அமைதியை கொடுக்கும். இன்னொரு வழிமுறை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர், சுத்தமான கண்ணாடி டம்ளர், பிளெயினாகவும் இருக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி பூ போட்ட டிசைன் போட்டதாகவும் இருக்கலாம். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கல் உப்பு, கொஞ்சோண்டு கல் உப்பு கண்ணாடி டம்ளரில் போட்டு அதில் சுத்தமான தண்ணியை விட்டு வைங்க, ஃபுல்லாக நிரப்பி வைங்க. இதுவும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனை போக்கக்கூடியது, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். கல் உப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இதையும் வீட்டில் ஹாலில் வைக்கலாம், இல்லை பிள்ளைங்க தட்டி விடுனா நீங்கள் மேலே ஷெல்ஃபில் கூட தூக்கி வைக்கலாம். 10 நாளைக்கு ஒரு தடவை இதை மாற்றிக்கிட்டே இருங்க. டம்ளரை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே போல் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு எலுமிச்சை பழம் அதை போட்டு அதுலேயும் ஃபுல்லாக சுத்தமான தண்ணியை ஊற்றி வைங்க. இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது. இதை வந்து ஹாலில் வைங்க, இந்த கல் உப்பு எலுமிச்சப்பழம் இதெல்லாம் ஹாலில் தான். கெஸ்ட் யாராவது வருவாங்க, ரிலேஷன்ஸ் வருவாங்க, கண் திஷ்டி அதிகமாக இருக்கும். ஸோ அது விலகிறதுக்காக ஹாலில் வைக்கிறது நல்லது. ஹாலில் வைக்க முடியலனா உள்ள வீட்டில் ஏதாவது மேலே ஷெல்ஃபில் கூட தூக்கி வைங்க. மஞ்சத்தூள் வந்து 2 ஸ்பூன் இந்த கண்ணாடி டம்ளரில் போட்டுக்கோங்க. அதுலேயும் சுத்தமான தண்ணியை விட்டு அப்படியே ஒரு ஓரமாக வைங்க. இதுவும் நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிருமி நாசினி. இந்த மூணையுமே அப்படியே ஹாலில் ஒரு ஓரத்தில் டேபிள் மேலே வைங்க. இந்த பூவையும் வைக்கலாம், நம்ம பார்க்குறதுக்கு நம்ம மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். ஒரு எலுமிச்சப்பழத்தை எடுத்து ஈக்குவலாக 2 கட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸில் வந்து மஞ்சத்தூள் நல்லா தடவிக்கணும், இன்னொரு பீஸில் வந்து குங்குமத்தை நல்லா தடவிக்கணும். ஃபுல்லாக நல்லா டிப்பாகிற மாதிரி தடவிக்கோங்க. இந்த ரெண்டையுமே நம்ம வீட்டு வாசல் ஓரத்தில் வச்சா நல்லது, நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போக்கும், நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். செவ்வாய் வெள்ளியில் கூட செய்யுங்க, நல்லா வாசலை நல்லா கழுவி விட்டுட்டு இந்த 2 கார்னர்லேயும் மஞ்சள் குங்குமம் தடவின எலுமிச்சப்பழத்தை வைங்க. அந்த பூ போட்டு வச்சோமே அதை கூட வாசலில் கூட வைக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நெகட்டிவ் வைப்ரேஷனை போக்கும், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.